சண்டே லஞ்ச் பாருங்கள் நம்ம வீட்டில், தேங்காய் பால் சாதம் நல்லா முந்திரி பருப்புலாம் போட்டு, அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காய் கொஸ்து பாருங்கள் எந்த அளவு சாஃப்டாக சூப்பராக அப்படியே கை வச்ச உடனே பாருங்கங்க. இது ஒயிட் ரைஸ் கூட சூப்பராக இருக்கு. மாவு தீந்துருச்சு, இந்த பக்கம் பாருங்கள் உளுந்து போட்டிருக்கேன், மாவு அரைச்சிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பூரி கிழங்கு தான். எப்பயுமே மாவு அரைக்கிறப்ப உங்களுக்கு தெரியும் நான் ரெட் ரைஸ் போடுவேன். அதே போல் பார்த்தீங்கன்னா இது கெட்டி அவுல், அதுவும் வந்து ஒரு கப்பில் தனியாக ஊற வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் சிகப்பரிசியும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். இந்த பக்கம் பாருங்கள் நல்லா கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ பூரிக்கு பிசைஞ்சு வச்சுருக்கேன், அதை உருட்டி பூரி கிழங்கு மசாலா கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன். நல்லா பூரியில் வந்து ஊற விட்டு அப்படியே சாப்பிட்லான்னு அதுலேருந்து பச்சை மிளகாலாம் எடுத்துட்டேன். இந்த பக்கம் எண்ணெய் காயுது. மாவு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா இதில் உருட்டினா உருண்டு திரண்டு அப்படியே வருது, ரவுண்டாக அப்படியே சூப்பராக வருது. நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு, இப்போ பூரி போட்டுடலாம். இங்கே பாருங்கள் புசு புசுன்னு பூரி ரெடி ஆகிடுச்சு. நல்லா இந்த மசாலாவில் உருளைக்கிழங்கு மசாலாவில் ஊற விட்டு முக்கி சாப்பிட்டோம்னா அட்டகாசமாக இருக்கும். திங்கக்கிழமை காலையில் எங்கே வந்தாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பீர்க்கங்காய் நம்ம வீட்டில் பீர்க்கங்காய் இருக்குது, ரெண்டு காய்ச்சி இருக்குது, அதை பறிச்சுட்டு போய் பச்சடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன். இங்கே பாருங்கள் நல்ல செம்பருத்தி பூவும் நிறைய இருக்குது. கீரை அரைக்கீரை இருக்குது, இங்கே பாருங்கள் படுத்துக்கிட்டு இருக்கு பாருங்கள், நல்லா புல்லும் நிறைய வந்துருச்சு, அதனால் பார்த்திங்கன்னா இது படுத்துட்ருக்கு. இந்த பக்கம் பாருங்கள் நல்லா மாதுளை செடியில் பூ இருக்குது, உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். இன்னொன்று பாருங்கள் இந்த பக்கம் நல்லா செடியில், இங்கே பாருங்கள் இப்போ இது ரெண்டையும் பறிச்சுட்டு போய் பச்சடி பண்ணிடலாம். இந்த பக்கம் பாருங்கள் காராமணி நிறைய இருக்குது, இந்த பாருங்கள் இங்கே பாருங்கள் பறித்த பீர்க்கங்காய், அப்புறம் பச்சை மிளகாவும் பாருங்கள் நிறைய இருக்குது, அதையும் காட்டுறேன். அப்படியே இந்த பக்கம் பாருங்கள் கனகாம்பரம் பூ பார்க்க அழகாக இருக்கும். இந்த பீர்க்கங்காய் வச்சு என்ன பண்ண போகிறேன்னா, கூட்டு இதெல்லாம் பண்ண போகிறதில்ல, பீர்க்கங்காய் பச்சடி பண்ண போகிறேன். இது வந்து நல்லா ரைஸில் போட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும், தோசை இட்லிக்கும் தொட்டுக்கலாம், அவங்கவுங்க விருப்பம். ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். முத நம்ம பீர்க்கங்காய் சட்னி பச்சடி எது வேணா வச்சுக்கலாம். நான் வந்து இட்லி தோசைக்கு தான் இன்னைக்கு செய்கிறேன். இது வந்து ரைஸில் நல்லெண்ணெயோ இல்லை நெய்யோ விட்டு சாப்பிட்டனாலும் அட்டகாசமாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா அதே போல் ஒரு ரெண்டு நாளைக்கு வச்சும் சாப்பிட்லாம். இது பார்த்திங்கன்னா இந்த பீர்க்கங்காயில் இந்தந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் திக்காக இருக்கும், நம்ம தோலோடு தான் வதக்கி செய்ய போகிறோம். இதை மட்டும் எடுத்துட்டேன், இங்கே பாருங்க இதை போல் மட்டும் எடுத்துட்டேன். இப்போ வந்து இது ரெண்டையும் தோலோடு கட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இப்போ தானே பறிச்சுட்டு வந்தோம். இங்கே பாருங்கள் எப்பயுமே பீர்க்கங்காய் இதெல்லாம் வந்து வாங்கின உடனே செஞ்சிடணும். நல்லா வதக்கி அரைக்கிறதுக்கு ஏற்றா போல் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா கொஞ்சம்
திக்கா செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நல்லா ரைஸ்ல நெய் உருக்கி ஊத்தி நல்லா சாப்பிட்டோம்னா அட்டகாசமா இருக்கும். சட்னி போல இட்லிக்கு தொட்டு சாப்பிடணும்னா தண்ணி கொஞ்சம் ஊத்திக்கலாம். அது உடனே செலவு பண்ணிட போறோம்னா, ஏன்னா இப்ப இதுல நம்ம தண்ணியே சேர்க்காம செஞ்சோம்னா ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கலாம். நான் ஃபுல்லா இதே போல கட் பண்ணிட்டு காட்டுறேன். இங்க பாருங்க, ஃபுல்லா இத போல கட் பண்ணிட்டேன். அடுத்தது இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன்னா, இங்க பாருங்க, சீரகம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன், ஒரு ஹாஃப் ஸ்பூன் போல உளுத்தம் பருப்பு, காரம் வந்து இந்த நம்ம காரம் அவங்கவுங்க விருப்பம். நான் வந்து 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், 2 பூண்டு பல், கொஞ்சமா கருவேப்பிலை, அப்புறம் இது கூட வந்து சின்னதா ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. என்கிட்ட வந்து புளி பேஸ்ட் இருக்கு, அதனால நான் இதுல இருந்து 1 ஸ்பூன் எடுத்துக்க போறேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பாக்கலாம். முத நம்ம ஒரு கடாயில இந்த பீர்த்தங்காவை பாத்தீங்கன்னா நல்லா வதக்கிடலாம். நான் வந்து நல்லா செக்குல அண்ணன் கடலை எண்ணெய் விட்டு வதக்கிக்கிறேன். எண்ணெயில இப்ப இதை போட்டுருவோம். பீர்க்கங்க வாஷ் பண்ணிட்டு நல்லா தொடச்சிருங்க, தொடச்சிட்டு கட் பண்ணுங்க. இது கொஞ்சம் நல்லா சுருங்கி வரட்டும். பாருங்க எந்த அளவு நல்லா வதங்கி இருக்கு, போட்டப்ப எவ்வளவு இருந்தது இங்க பாருங்க. திரும்ப நம்ம இத அரைச்சிட்டு திரும்ப கொஞ்சம் எண்ணெயில கடுகு தாளிச்சு வதக்க போறோம். அதனால போது இப்ப நான் இத எடுத்துறேன். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த பிளேட்ல எடுத்துடுறேன். இப்போ வந்து அதே கடாயில கொஞ்சம் எண்ணெய் இருக்கு, திரும்ப கொஞ்சமா எண்ணெய் விட்டு இந்த பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் அப்படியே போட வேண்டாம். பச்சை மிளகாய்க்கு அப்புறம் சீரகம், அப்புறம் உளுத்தம் பருப்பு, 2 பூண்டு பல், இது எல்லாத்தையுமே இப்படி லைட்டா வதக்கிக்கலாம். லைட்டா நல்லாவே வதக்கிக்கலாம். இது கூட பாத்தீங்கன்னா இப்ப புளியா வச்சிருந்தீங்கன்னா நல்லா அந்த டஸ்ட் எல்லாம் இல்லாம எடுத்துட்டு இதுல போட்டுருங்க, ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ்க்கு. நான் வந்து காய்ச்சி வச்ச புளி பேஸ்ட் என்னவே அரைக்கிறப்ப ஆட் பண்ணிக்க போறேன். நல்லா கொஞ்சம் பூண்டு பச்சை மிளகாலாம் வதங்கிடட்டும். இங்க பாருங்க, உளுத்தம் பருப்பு, பச்சை மிளகாய், பூண்டு எல்லாம் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. இப்ப வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நான் வந்து இந்த பீர்க்கங்காய் பாருங்க ஆறிடுச்சு, அதை வந்து ஜார்ல போட்டேன். இப்ப இது கூட இந்த வறுத்ததையும் போட்டு புளி பேஸ்ட் 1 ஸ்பூன் விட்டு நல்லா அரைச்சு கொண்டு வந்துடுறேன். நான் தண்ணி விட போறது இல்ல, இதுவே வந்து தண்ணியா தான் இருக்கு. இதை அப்படியே அரைச்சு கொண்டு வந்துறேன். கொஞ்சமா கல் உப்பு போட்டு இருங்க, உப்பு இப்ப போட்டுடலாம். இங்க பாருங்க, நல்ல பச்சை மிளகாய், புளி பேஸ்ட் எல்லாம் போட்டுட்டேன். இதை நல்லா இப்ப அரைச்சு கொண்டு வந்துறேன். இங்க பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா அரைச்சு கொண்டு வந்துட்டேன். நான் தண்ணியே ஊத்தல. அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா இப்ப நான் இந்த வானல்ல சும்மா அந்த எண்ணெய் இருக்கு அதுவே போதும், அதுல பாத்தீங்கன்னா கடுகு கொஞ்சமா போட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். எண்ணெய் இல்லைன்னா கொஞ்சம் ஊத்திக்கங்க, எனக்கு அந்த எண்ணெயே போதும். நம்ம வறுத்து வதக்கி எடுத்தோம் இல்லையா, அதுல இருக்க எண்ணெயே போதும். கடுகு கருவேப்பில பொரிஞ்சிருச்சு. இப்ப நம்ம இந்த அரைச்ச பேஸ்ட ஊத்திடலாம். நானும் வந்து இதுல தண்ணி ஊத்தல, ஏன்னா எனக்கு இந்த பதமே போதும். நம்ம வந்து இது ரைஸுக்கு போட்டு சாப்பிட்டாலும், நெய்யோ நல்ல நெய்யோ விட்டு சாப்பிட்டாலும் அட்டகாசமா இருக்கும். இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப நான் இன்னைக்கு வந்து இட்லிக்கு தான் செஞ்சிருக்கேன்.
இங்க பாருங்க, இந்த அளவு தான் நான் இப்படியே இருக்கட்டும்னு விட்டுட்டேன். தண்ணி வேணும்னா கொஞ்சம் அந்த ஜார் அலசி ஊத்தி கொஞ்சம் வச்சுக்கலாம். பாருங்க சூப்பரா ரெடியா. ஏற்கனவே நம்ம நல்லா வதக்கிட்டோம் தனித்தனியா. இப்ப இதோ பாருங்க, ஒரு 2-3 நிமிஷம் இருந்தா போதும். உப்பு மட்டும் தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்துட்டு போட்டுக்கலாம் நம்ம, அவ்வளவுதான். சூப்பரா பீர்க்கங்கா பச்சடி சட்னி ரெடி. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன், ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இங்கே பாருங்க, சூப்பராக நம்ம பீர்க்கங்காய் பச்சடி ரெடி. நல்ல இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்டோம்னா அட்டகாசமாக இருக்கும். ரைஸில் சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம எப்போ போல் பீர்க்கங்காவை கூட்டு தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை, இதை போலேயே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா, ஃபர்ஸ்ட் டைம் உஷாஸ் வ்ளாக்ஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பண்ணிக்கிட்டே இருங்க.